வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சாட்கர் சேனல். இப்போ நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு ரேஷன் கடை பணியாளர். ஸோ இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான். நம்ம நிறைய எக்ஸாம் பார்த்தினா அப்டேட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ டிஎன் ஏஹெச்டியாக இருந்தாலும் சரி, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அனைத்து விதமான அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நண்பர்கள் நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் டிலே ஆகும் அப்படின்ற தகவல் தான் கிடச்சிருந்தது. ஸோ ஜஸ்ட்டு இப்போ வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம் இவங்களோட ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கு. ஸோ அவங்க சொன்னது சேம், அதே ஒரு விஷயந்தான், இந்த மாதத்தோட இறுதி வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இன்னும் ஒரு 10 நாள், ஒரு 15 நாளுக்கு வந்து தமிழ்நாடு ரேஷன் கடையில் பணியாளர்கள் பற்றின எந்த ஒரு தகவலும் கிடைக்காது. அதோடய ப்ராசஸ் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது ஆல்மோஸ்ட் எல்லாம் முடித்தா தான் நாங்கள் வந்து இதோட ரிசல்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டிடேட்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ஒரே நேரத்தில் வந்து ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் ஆகாது. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டும் தனித்தனியாக தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்டர்வியூ என்ன ப்ரொசீஜரில் நடந்துச்சோ சேம் ப்ரொசீஜரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் போட்டி, டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு போட்டி போடுவாங்க. அவங்களுக்குள்ள ரிசல்ட்டை மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கரூர் டிஸ்ட்ரிக்ட் வருது அப்படின்னா திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வராது, திருச்சி வருது அப்படின்னா கரூர் வராது. அதாவது அடுத்தடுத்த நாட்களில் வரும், ஒரே நேரத்தில் ஒரே நாளில் வராது அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.